சிண்டு சிண்டு பாவம் சிண்டு உங்க சித்தி வந்ததுல நம்ம வீட்டை தின்ன வேலையே கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க நான் உள்ள போய் அவங்களுக்கு ஒரு நல்ல சேர் எடுத்துட்டு வரேன் சிண்டு ஏ ரோஜா பாத்து எடுத்துட்டு வா ரோஜா ஐயோ அம்மா இந்த சேரை தூக்கவே முடியல சித்தி நீங்க அந்த திண்ணில் உட்காராம இந்த சேர் மேல வசதியா உட்காந்துக்கோங்க சித்தி என்ன ரோஜா நீ ஒரு நல்ல சாரா எடுத்துட்டு வராம இந்த மாதிரி மொக்கா சார் எடுத்துட்டு வந்திருக்க இது ரொம்ப பழசு ரோஜா சித்தி வெயிட் பண்ணுங்க நான் போய் உங்களுக்கு சூப்பரான சார் எடுத்துட்டு வர்றேன் இந்த சார்ல நீங்க நல்லா வசதியா உட்காந்துக்கோங்க சித்தி ஐயோ அம்மா என்னாலயே தூக்க முடியல என்ன ஆண்டி நீங்க லண்டன்ல பயங்கரமா குளிர் அடிக்கும் அங்க இந்த மாதிரி திக்கான ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க இங்க அடிக்கிற வெயிலுக்கு இதை போட்டுட்டு இருக்கீங்களே அதை கலட்டி தூக்கி போடுங்க சித்தி ராகுல் சொல்றது கூட கரெக்டா எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டதுனால ரொம்ப ஸ்வெட்டிங் இந்த ஜாக்கெட்டை நான் பட் இதை எடுத்து நீ வீட்டுக்குள்ள வைக்காத பிகாஸ் உங்க வீட்டுக்குள்ள நான் எப்பவுமே வரமாட்டேன் உன்னையும் சோட்டுவையும் பார்க்கறக்காக தான் வந்திருக்கேன் உங்களை பார்த்து முடிச்சுடனே நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன் இன்னைக்கே கிளம்புறீங்களா நோ நோ சின்டோ இன்றைக்கி நான் இந்த ஊரை விட்டு கிளம்ப போகிறதில்ல இந்த வீட்டை விட்டு தான் கிளம்ப போகிறேன் பிகாஸ் உங்கள் பாட்டி வீட்டில் நான் ஸ்டே பண்ண மாட்டேன் உங்கள் பாட்டிக்கும் எனக்கும் செட் ஆகாது ஓகே இந்த ஜாக்கெட் அது வரைக்கும் நான் பத்திரமா வச்சிருக்கேன் சித்தி ஏன் சித்தி எங்க பாட்டிக்கும் உங்களுக்கு செட் ஆகாது நான் லாஸ்ட் டைம் உங்க ரெண்டு பேத்தி பாக்க வந்தப்பவே உங்க பாட்டி என்ன ரொம்ப மோசமா திட்டிட்டாங்க சிண்டு அதனால நான் உங்க வீட்ல ஸ்டே பண்ண முடியாது இங்க பக்கத்திலேயே யாராவது ஒரு வீடு ரெண்டுக்கு எடுத்து நான் ஸ்டே பண்ணிக்கிறேன் டெய்லி வந்து உன்னையும் சோட்டுவையும் மறக்காம நான் பாத்துட்டு தான் போவேன் உங்களுக்கும் என்ன பாக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு வந்து பார்க்கலாம் ஓகே சிண்டு அதை பற்றி நம்ம அப்புறமா பேசிக்கலாம் உனக்கு சூட் இன்னும் நிறைய டாய்ஸ் வச்சுருக்கேன் நீ போய் அதை சீக்கிரமாக எடுத்துகிட்டு வா போச்சின்ட்டோ ஏற்கனவே எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கல்ல இதுக்கப்புறம் இன்னும் என்ன வச்சிருக்கீங்க சித்தி நான் வேற தெரியாம கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுட்டேன் உங்க சூட்கேஸ் கேஸ் மற்ற திங்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வரேன் சித்தி ஹை எனக்கு கிளிட்டர் பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி சித்தி தெரியும் கிளிட்டர்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கீங்க சோட்டு இங்க பாத்தியா கோல்டன் கலர்ல கிளிட்டர் பவுடர் நிறைய இருக்குப்பா ஒவ்வொரு பேக்கெட்லயும் அரை கிலோ இருக்கும் போல இருக்கு ஹை சின்டூ இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்கவே கிடைக்காது சின்டு இது சூப்பராக இருக்கு டே சிண்டு இது நார்மல் கிளிட்டர்ஸ் மாதிரி இல்லடா பாக்குறக்கே பயங்கர அட்ராக்டிவா இருக்குடா இந்த எல்லோவை பாற இந்த பிங்க் பாற இந்த மாதிரி சென்னையில கூட கிடைக்காதுடா லண்டன் அமெரிக்கால தான் கிடைக்கும் தெரியுமா சூப்பரா இருக்கு சித்தி நல்ல வேலை இதெல்லாம் நீங்க வாங்கிட்டு வந்தீங்க இந்த சிண்டுவோட ஊர்ல ஒண்ணுமே கிடைக்கிறது இல்ல சித்தி சிண்டு அண்ணா சிண்டு அண்ணா நம்ம இந்த கிளிட்டர்ஸ் எல்லாத்தையும் இந்த பவுல்ல கொட்டி விளையாடலாம் அண்ணா இங்க பாருங்க நான் பவுல்ல கொட்டனதுக்கு அப்புறம் பாக்குறக்கே எப்படி இருக்குன்னு காத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிளிட்டர்ஸ் எல்லாம் பறக்குதுனா நீ எங்கிட்ட குடிச்சோட்டு பாப்ப தெரியாம கீழே கூட்டிட்டேன் வச்சுக்கோ எடுக்கவே முடியாது ஏன் தெரியுமா இது நார்மல் கிளிட்டர்ஸ் மாதிரி இல்ல ரொம்ப பவுடர் மாதிரி இருக்கு தெரியுமா ஆமா சிண்டு இதை வச்சு நம்ம ஏதாவது கலரிங் பண்ணோம்னு வச்சுக்கோயா பயங்கர அட்ராக்டிவா இருக்கும் சிண்டு ப்ளீஸ் சிண்டு நீ போய் ஏதாவது ஷீட் எடுத்துட்டு வாயா நம்ம இதை வச்சு கலரிங் பண்ணி பாக்கலாம் ரோஜா ரோஜா என்கிட்ட ஆல்ரெடி கலர் பண்றதுக்காக நான் ஒரு ஷீட் வச்சிருந்தேன் வாட்டர் கலர்ஸ் வச்சு பெயிண்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள எங்க சித்தி கிளிட்டர்ஸ் வச்சுட்டாங்க இங்க பாத்தீங்களா இப்போ நான் இந்த கிளிட்டர் வச்சு இதை பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன் சூப்பரா இருக்கும்பா டே டே சிண்டு சொன்னா கேளு இந்த கிளிட்டர்ஸ் வச்செல்லாம் உனக்கு ஒண்ணும் பண்ண தெரியாதுடா இதெல்லாம் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தான் இருக்கு அதனால எங்கிட்ட கொடுத்துட்டு நான் சூப்பரா பண்ணி காமிக்கிறேன் என்னடா ராகுல் நீ மட்டும்தான் உலகத்துல கிளிட்டர்ஸ் பாத்திருக்கியா எனக்கு இதை எப்படி யூஸ் பண்ணும் நல்லா தெரியும் நான் பண்றேன் அதை பார்த்து ரோஜா பூஜா சோட்டு எல்லாரும் பண்ணுவாங்க என்னப்பா நீங்க எல்லாம் என்ன சிண்டோ நீ கிளிட்டர்ஸ் வச்சு பெயிண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ग्लू எடுத்து ரெயின்போ ஷீட் மேல ஒட்டிட்டு இருக்க எல்லா ஷீட்டும் இப்ப டேமேஜ் ஆக போகுது சிண்டோ அது அப்படி இல்ல ரோஜா இப்ப நான் என்ன பண்றேன் நல்லா கவனமா பாருங்க ரெயின்போல ஒரே ஒரு லேயருக்கு மட்டும் இந்த ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நமக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கிளிட்டர் பவுடர் எடுத்து இது மேல இப்படியே தூவி விடணும் புரியுதா ஐயோ போச்சு சிண்டு நீ ரெயின்போவே இன்னைக்கு கெடுக்கப் போறா என்ன பண்ணி வச்சிருக்க பாரு ஒரு கலர் வந்து இன்னொரு லேயர் குள்ள போயிடுச்சு பாரு பயப்படாத ரோஜா இந்த மாதிரி ஷீட்டை எடுத்து இப்படி தட்டனம்னா ப்ளூ போடாத இருக்கிற இடத்துல கிளிட்டர்ஸ் எல்லாமே கீழே விழுந்துரும் ஓகேவா இப்ப பாரு அடுத்த லேயருக்கு இன்னொரு கலர் போட போறேன் டே சிண்டு இத விட நான் சூப்பரா போடுவேன்டா எங்கிட்ட கொடுத்து பாருடா நான் எப்படி போடுறேன்னு வேண்டா சிண்டு நீ ராகுல் கிட்ட கொடுக்காத நீயே நல்லா தான பண்ணிக்கிட்டு இருக்க அவன் எதாவது பண்றேன்னு சொல்லி சொதப்பிடுவான் சிண்டு நீ அவங்கிட்ட மட்டும் கொடுக்காத ஐயோ கடவுளே இந்த சிண்டுக்கு சுத்தமாவே போட தெரியல அங்க பாருங்க ஒரு கலர் மேல இன்னொரு கலர் போட்டுட்டு இருக்கான் ரெண்டு கலரும் இப்ப ஆக போகுது அதெல்லாம் ஒண்ணும் மேஜ் ஆகாதே நான் இந்த மாதிரி ஏற்கனவே சூப்பரா பண்ணிருக்கேன் இப்ப பாருங்க எப்படி கோல்டன் கலரும் ரெட் கலரும் தனியா தெரியுதா ஏ ரோஜா இந்த லேயர் நீ பண்ணு எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன் உனக்கு ஐயோ சின்டூ எனக்கும் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது இப்போ ப்ளூ நல்லா நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் அந்த லேயருக்குள்ளே மட்டும் லேயரை விட்டு வெளியில் போகாமல் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு பெவிக்கோல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் கரெக்டாக சின்டூ இதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கிளிட்டர் பவுடர் எடுத்து அந்த ப்ளூ மேலே ஐயோயோ சாரி சின்டூ நான் எப்படி மோசமாக போட்டுட்டேன்னு பார்த்தியா கண்டிப்பாக இது தான் போகுது ரெயின்போவை அதெல்லாம் ஒண்ணு கெடுக்காது ரோஜா நீ தான் பண்ணியிருக்க உண்மையே சொல்லணும்னா நீ என்னை விட சூப்பரா பண்ணிருக்க ஏ பூஜா நீ ஒரு லேயர் பண்ணு உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீயே செலக்ட் பண்ணி போடு பூஜா தேங்க்யூ சின் நானே உங்கள்கிட்ட கேட்குன்னு நினைச்சேன் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கும் ஆசையாக இருக்குது தெரியுமா இந்த பிரஷ்ல இந்த மாதிரி ப்ளூவை ஸ்ப்ரெட் பண்ணி வெட்டிக்கிட்டே நான் என்ன கலர் போட போறேன் தெரியுமா ப்ளூ கலரில் போட போறேன் உங்களை மாதிரியே நிறைய போட போற தைரியமா ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன் கடவுளே ஒன்றும் ஆகக்கூடாது ஒன்றும் ஆகக்கூடாது ஒன்றும் ஆகக்கூடாது கரெக்டாக வந்துடணும் கரெக்டாக வந்துடணும் டே சின்ட்டு எங்கிட்ட கொடுறா நான் ஒரு லேயர் போடத்தான் போகிறேன் அது என்ன மற்றவங்களுக்கு மட்டும் கொடுக்குற உங்களை எல்லாத்த விட சூப்பராக போட்டு இப்போ உங்கள் சித்தியை எப்படி அசத்த போகிறேன்னு மட்டும் பாருங்கள் என்னடா நீங்கள்லாம் க்ளூவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டீங்க நீங்கள் கரெக்டாகவே பண்ணலை எல்லாம் க்ரீன் கலர் பாரு கேப் கேப்பாக தெரியுது பாரு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது புரியுதா இப்போ நான் எப்படி பிரைட்டான கலர் போட்டு அசத்த போகிறேன்னு பாருங்கள் சும்மா உங்களை மாதிரி த்ரூண்டெல்லாம் எடுத்து போடக்கூடாது இப்படி நல்லா அள்ளி அள்ளி போடணும் சாம்பார் பொடி போடுவாங்கள்ல அந்த மாதிரி போடணும்

சின்ட்டு அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற கலர்ஸ்லேயே வச்சு இந்த பிங்க்கு தானா செம ப்ரைட்டாக இருக்கு போட்டால் செம சூப்பராக வரும்னு நினைக்கிறேன் உங்களை மாதிரியே நல்லா அள்ளி அள்ளி போடுறேன் வாவ் பாக்கறக்கே செம கலர்ஃபுல்லா இருக்குல்லண்ணா அண்ணா நான் கொஞ்சம் பயமா இருக்கு yellow கலரும் pink கலரும் mix ஆயிடுச்சுனா rainbow வே டேமேஜ் ஆன மாதிரி ஆயிடும்ண்ணா அதெல்லாம் ஒண்ணு ஆகாது சோட்டு பாப்பா அப்படியே ஆச்சுனா கூட நான் இன்னொரு ஷீட் எடுத்துட்டு வந்திருவேன் இப்படி நல்லா தட்டணும்னா அதுல ஒட்டிட்டு இருக்கிற கிளிட்டர்ஸ் எல்லாம் எப்படி சூப்பரா வந்திருச்சு பாத்தியா எல்லா கலர்ஸுமே நல்லா வந்திருச்சு ஓகே சிண்டு ஆல்ரெடி எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு இதுக்கு மேலே நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேனா கண்டிப்பாக உங்கள் பாட்டியும் உங்கள் மாமும் வந்து என்கிட்ட ரொம்ப சண்டை போடுவாங்க சிண்டு நான் கிளம்புறேன் இங்கே பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருந்தால் ஸ்டே பண்ணிக்கிறேன் நான் நாளைக்கு மார்னிங் வந்து உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்ப்பேன் ஐயோ சித்தி ப்ளீஸ் சித்தி தயவு செஞ்சு எங்களை விட்டுட்டு போகாதீங்க சித்தி உங்களை பார்க்கும் போது எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கு தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணுங்க சித்தி பாட்டி வந்தாங்கண்ணா நான் பாட்டி கிட்ட உங்களுக்காக பேசுகிறேன் அவங்க கண்டிப்பாக நீங்கள் இங்கே தங்குறதுக்கு ஒத்துக்கு நோ நோ அவங்களே ஒத்துக்கிட்டா கூட நான் இங்க தங்கறதா இல்ல பிகாஸ் அவங்க பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு தெரியுமா ஆக்சுவலி நீயும் என்கிட்ட தான் வளரணும் ஐயோ சித்தி இந்நேரத்துக்கு நீங்க வெளியில போனீங்கண்ணா இந்நேரத்துக்கு மேல இங்க ஹோட்டல் எல்லாம் கிடையாது சித்தி அது மட்டும் இல்ல நீங்க ஆறு மணிக்கு மேல வீடு வாடகைக்கு கேட்டா கூட எங்க ஊர்ல குடுக்க மாட்டாங்க சித்தி இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்காக எங்க வீட்டுல ஸ்டே பண்ணுங்க சித்தி ஹே சிண்டு இங்க பாத்தியா உங்க சித்தி வாங்கிட்டு வந்திருக்கிற கிளிட்டர் பவுடர் வச்சு சூப்பரா நான் ரெயின்போ பண்ணிட்டேன் சித்தி சித்தி இது நல்லா இருக்கா சித்தி ரொம்ப தேங்க்ஸ் சித்தி ஓகே சிண்டு ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு இதுக்கு மேல நீங்க என்ன கம்பல் பண்ணாலும் என்னால இங்க இருக்க முடியாது நான் நெக்ஸ்ட் மந்த் லண்டன் போக போறேன் நீங்க ரெண்டு பேரும் என் கூட வந்திருவீங்கல்ல என்ன சித்தி இப்படி கூப்பிடுறீங்க நீங்க இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க நீங்க கூப்பிட்ட உடனே எப்படி என்னால உங்க கூட வர முடியும் என்னால எங்க அம்மா பாட்டி எல்லாம் விட்டுட்டு வர முடியாது சித்தி நீங்க அடுத்த மாசம் லண்டன் போக போறீங்களா நான் வேணா உங்க கூட வந்துறேன் எனக்கு உங்க கூட வர்றதுல ஒரு ப்ராப்ளமும் இல்ல சித்தி நீ வந்துட்டியா என்னடா 3 வருஷமா உன்னோட தொந்தரவில்லாம நிம்மதியா இருக்கறமேன்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த குழந்தைங்க மனசை கெடுக்கறக்கு வந்துட்டியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற உன் காசு பணத்தை எல்லாம் காமிச்சாட்லா என் பேரனும் பேத்தியும் உங்க கூட வரமாட்டாங்க டே சின்ட்டு இவ கூட உனக்கு என்னடா பேச்சு வேண்டி இருக்கு சீலா சீலா கொஞ்சம் சீக்கிரம் வந்து பாரு நம்ம வீட்டுக்கு யார் வந்துருக்குறாங்கன்னு என்னங்க அத்தா யார் வந்துருக்கிறாங்க அடி பாவி என்னோட குழந்தைங்கள எங்கிட்டருந்து பிரிச்சுட்டு போறக்கு நீ வந்துட்டியா அத்தா என்னங்க

குழந்தைங்க எங்க கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா இந்த ஜென்மத்துல அது நடக்காது இந்த சிண்டு எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா தா ஸ்டாப் இட் பாட்டி நீங்க நினைக்கிற மாதிரி நான் பசங்க கிட்ட எந்த பொய்யையும் சொல்லல உண்மையை மட்டும் தான் சொல்லிருக்கேன் இன்ஃபேக்ட் நீங்க தான் அவங்க ரெண்டு பேத்தி கிட்ட எல்லா உண்மையும் மறைச்சிட்டு இருக்கீங்க அவங்க ஒண்ணு உங்க பசங்க கிடையாது ஷீலா நீங்க சொத்துக்காக ஆசைப்பட்டு அவங்கள வளர்த்தணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னது நாங்கள் சொத்து காசைப்பட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் வளர்த்திக்கிட்டு இருக்கமா நீ தான் அவங்க இருக்கிற சொத்து காசைப்பட்டு இப்போ அவங்கள தூக்கிட்டு போகலான்னு வந்துருக்குற உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு வேண்டி இருக்குது நீ முதல்ல கிளம்பு லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைம் அவங்கள இங்கே விட்டுட்டு போவேன் மட்டும் நீங்கள் கனவுல கூட கண்டாதீங்க நான் ஆக்சுவலி லாயர் லாயர்கிட்ட பேசி வச்சுருக்கேன் நாளைக்கு மார்னிங்கே லாயரை கூப்பிட்டு வர போகிறேன் ஓகே பார்த்தீங்களாத்தா இவன் கண்டிப்பாக ஒரு பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்கிறான் எங்கள் டைம் குழந்தைங்க நம்ம கிட்ட இருந்து பிரிக்காமல் இவன் நம்ம ஊரை விட்டு போகமாட்டாங்க இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க நாளைக்கு மார்னிங்கே லாயர் கூட வந்து நான் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் என் கூட கூட்டிட்டு போக போகிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சுட்டி பொம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இம்மிடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்